எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாட்டி தேஜஸில் ஸ்வர்ண கோலுகுவை வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் வச்சுருக்கோம். டாபிக் என்னென்னா வாகனங்கள், நம்மளோட தெய்வங்களின் வாகனங்கள், தட் இஸ் செரஸ்டியல் வாகனாஸ். முதல்ல நம்ம வந்து விநாயகரோட வாகனங்களை பற்றி பார்க்கலாம். விநாயக புராணத்தில் விநாயகர் பல சமயங்களில் பல அவதாரம் எடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா விநாயகர்னா மூஷிகன் தான் வாகனம், என்னது எலி தான் வாகனம்னு. ஆனால் விநாயகருக்கு நிறைய வாகனங்கள் இருக்குது. மூஷிகன்ற ஒரு அசுரன் வந்து சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து எந்த ஆயுதத்தினாலையும் தன்னுக்கு அழிவு வரக்கூடாதுன்ற வரத்தை வாங்கின்னுடுறான். அந்த கர்வத்தினால அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் குடும்பப்படுத்தின்னு வரான். ஸோ எல்லோரும் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டவுடனே சிவபெருமான் என்ன சொல்கிறார், விநாயகரை அனுப்புவார், போய் நீ அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு வாங்க. அப்போ விநாயகர் வந்து பல ஆயுதத்தில் வச்சுட்டு அவனை சம்ஹாரம் பண்ண பார்க்குறாராம். அப்போ வந்து அவரால் சம்ஹாரம் பண்ண முடியல. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது இந்த சிவபெருமான் இவனுக்கு கொடுத்த வரத்தை பற்றி. ஸோ அவர் என்ன பண்ணுறார், தன்னோட தந்தத்தையே உடச்சி அதை ஆயுதமாக உபயோகப்படுத்துகிறார். அந்த சமயத்தில் அவன் வந்து மூஷிக்கனா வடிவெடுத்துன்னு வரான். அந்த அந்த இது உருவத்தில் வரான். வந்தோடனே இன்னொன்னே அவனுக்கு வந்து அப்போ தான் அவனோட கர்வம் அடங்கிறது. சரி, இவர் வந்து தம்மனை சம்ஹாரம் பண்ண போகிறான்னு தன்னோட தப்பை உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்குறான். அப்போ வந்து அவர் வந்து அவனை வந்து தனக்கு வாகனமாக ஏற்றுக்கிறார், தன்னோட வாகனமாக இருன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து காசிப முனிவருக்கு மாகோடகன்ற பேரில் பிள்ளையாக வளர்ந்துன்னு வர்றாரு. அப்போ வந்து உபநயனம் பண்ணுறார். அப்போ காசியப்பர் உபநயனம் பண்ணுற போது எல்லா தேவர்கள் எல்லோரும் வந்திருக்கா, எல்லோரும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக எல்லோரும் கிஃப்ட் கொடுப்பா, இல்லை மாதிரி எல்லோரும் கிஃப்ட் கொடுப்பா. ஆனால் இந்திரனுக்கு எப்போவுமே தான்ற இது அகங்காரம் கர்வம் ரொம்ப ஜாஸ்தி. அவன் சின்ன பையன் தானே, இவனுக்கு என்ன நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அசால்ட்டாக விட்டுறான். அப்போ வந்து விநாயகர் என்ன பண்ணுறார், அவன்கிட்ட போய் தன்னோட சுயரூபத்தை காட்டுறார், விநாயகர் அவதாரத்தை காட்டுறார்னா. அப்போ தான் அவன் வந்து தன்னோட தவறை புரிஞ்சுட்டு தன்னோட யானையை விநாயகருக்கு வாகனமாக கொடுக்குறார். மூஷிகமும் யானையும் மட்டும் அவருக்கு வாகனம் இல்லை, அவருக்கு வந்து சிம்ம வாகனமாக இருக்குது, அப்புறம் மயில் வாகனமாக இருக்குது, அப்புறம் நாகமும் வாகனமாக இருக்குது. இதை பற்றி நான் PDF கொடுத்துருக்கேன், அந்த PDFல நீங்கள் படிச்சுக்கலாம்.